வெல்கம் டு பிரம்மசித்தி டெக் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த மாதம் எல்லாம் நமக்கு சீசன் டைமு, ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் ஃபோட்டோ ஆர்டர் பண்ணிட்டு, அதனால தான் கொஞ்சம் வீடியோ டியூட்டோரியல் வந்து போட முடில. இனி ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நிறைய டியூட்டோரியல் வரும். இப்போ நான் கிடைக்க டைமில் உங்களுக்கு டியூட்டோரியல் போட்டுட்ருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ எடிட்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோ பேக்ரவுண்ட் வந்து நெட்லேருந்து எடுத்துகிட்டு போவோம், ஆனால் சில கலர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. நமக்கு பிடிச்ச கலராக அந்த வீடியோ கொடுக்கலாம், அது எப்படிங்கிறத அந்த டியூட்டோரியலில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதோட வர பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் ஃபைல், நியூ, சீக்வன்ஸ். சரி, அதே மாதிரி நம்ம அடுத்து ஏபிசி கச்சேரியில் 1080p 13 மேலே பார்த்தோம், ஆனால் எல்லாத்தையுமே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இருக்காது, அதாவது வீடியோ தெளிவுக்கு. அப்படி அந்த கிராஃபிக்ஸ் கார்டு போகலன்னா நம்ம அந்த 29:9 அந்த ஃப்ரேம் ரேட்டில் எடுத்தோம்னா எழுத்து ஆடும். அது மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் 25 frames per second செட் பண்ணிக்கோங்க. இப்போ சைஸ் எப்பவும் போல் 1920x1080 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் இதே ஃப்ரேம் ரேட்டில் எடுக்கணும், அதை நான் லாஸ்ட்டில் எப்படின்னு காட்டுதேன். இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு வீடியோ பேக்ரவுண்ட் நெட்லேருந்து எடுத்திருக்கேன், அதில் எப்போ போல் நீங்கள் ட்ராக் பண்ணி இல்லை ப்ராஜெக்ட் அப்படின்னு வரணும். இந்த ப்ராஜெக்ட் வரணும்னா எப்போ போல் தான், இதில் எதுவும் பேனல் வந்து காணாமல் போய்ட்டோம்னா நீங்கள் விண்டோவை கிளிக் பண்ணினாலே இல்லை தெரியும். இப்போ ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் போதும், இதில் தான் நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே கொண்டு வரோம். அடுத்து நம்ம இந்த வீடியோ எடுத்து சோர்ஸ் மானிட்டரில் போகிறோம், அது அதுமாரி தான். விண்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை சோர்ஸ் மானிட்டர் வந்துடும். இப்போ வீடியோ எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ மட்டும் எடுக்கணும், அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் வீடியோ ஒன்லி அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ரெண்டில் போட்டுக்குங்க. அடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வரைக்கும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் 2 frame சைஸ் கொடுத்துங்க. இந்த வீடியோ அப்படியே வீடியோ ஒன்றில் ட்ராக் பண்ணி போட்டுருங்க. அடுத்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது கோல்டு கலரில் இருக்குது, இதில் நம்ம ஃபோட்டோ வச்சோன்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் போய் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கும், அதில் நியூ ஐட்டம் அப்படின் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கலர் மேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ கேட்கும் இதில் நம்ம எந்த கலர்னாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ப்ளூ கலர் செட் பண்ணேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்கேன். என்ன கலர் கொடுக்கணும் அந்த கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலர் வந்து ப்ளூ ஒன்று போட்டுருக்கேன். அந்த கொடுத்ததை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி வீடியோ ரெண்டுக்கு மேலே போட்டு வீடியோ எது வரை இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் இழுத்து விட்டுங்க. இந்த ஃபோட்டோ கிளாஸில் இந்த லேயர் கிளாஸில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சிவப்பு வரும், நீங்கள் அதை அப்படியே இழுத்திங்கன்னா வீடியோ வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து நீங்கள் எஃபெக்ட் கண்ட்ரோல் போங்க. விண்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ், அதில் போய்ட்டு ஒபேசிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் பிளண்ட் மோட் அப்படின்றோம், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கடைசியில் பாருங்கள் கலர், அவ்வளோதான். செட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒருவேளை அந்த கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்ட்ருக்கு அப்படின்னா நீங்கள் ஒபேசிட்டியை ஒரு 85 அந்த மாதிரி கொடுத்துக்குங்க, அவ்வளோதான். அதுக்கு கீழே குறைக்கணும்னா ரொம்ப குறைச்சிங்கன்னா ஒரு ரொம்ப டல்லாக இருக்கும், ஒரு 85 90 95 அந்த லெவலில் கொடுத்துக்குங்க. அடுத்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பில் சொன்னேன், ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க, மீடியா அல்லது கண்ட்ரோல் எம். நம்ம எப்போ போல் எம்பக் 2 நீங்கள் எடுத்துருப்பீங்க, அதே எம்பக் 2 வச்சுக்குங்க. ஸ்லோவாக இருக்கு. ஓகே, அடுத்து வந்து எம்பக்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வரைக்கு 1440x1080 1080 1024 ஹை குவாலிட்டின்றோம், இதை தான் நம்ம செட் பண்ணோம். இந்த ரெண்டு ஃப்ரேம் ரேட்டு பாருங்கள் சோர்ஸில் 25 FPS வச்சுருக்கோம், இந்த ரெண்டு ஃப்ரேம் ரேட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த எழுத்து வந்து ஆடாது. நீங்கள் கிராஃபிக்ஸ் போகலாட்டும் இதை மேனேஜ் பண்ணிக்கிடும், சரிங்களா. அடுத்து வந்து வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஏஎல் செட்டிங் அப்படின்னாலே
ஃப்ரேம் ரேட் வந்து 25 தான். நீங்கள் என்டிஏசி வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் ஃப்ரேம் ரேட் வந்து 29 வைக்கணும். என்டிஏசிங்கிறது வெளிநாட்டு ஃபார்மெட்டு, பிஎல்ங்கிறது நம்ம இந்தியாவில் ஃபார்மெட்டு. நம்ம டிவிக்கு வந்து மேக்ஸிமம் இந்த தான் செட் பண்ணுவாங்க. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. ஓகே, அடுத்து வந்து ஓகே நம்ம அடுத்த டியூட்டோரியல் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.